Hello friends, good morning. Welcome to Sailu Handicraft. இன்னைக்கு வீடியோவில் நாங்கள் கணவாய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள். கணவாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். உருளைக்கிழங்கு சிறு துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன். லீக்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கேரட் துருவி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட செத்தல் மிளகாய் ஒரு 4-5, 5-6 பல் பூண்டு தட்டி வச்சிருக்கு. லவங்கம் பட்டை ஒரு 2, பிரியாணி இலை 2, கருவேப்பிலை, சோயா சாஸ், சில்லி பவுடர், பொறிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய், மஞ்சள் தூள், சின்ன சீரகம், கடுகு, உப்பு, அதோடு ஜெலோ ரைஸ். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இனி செய்கிற முறையை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷவான் பண்ணி சட்டி சூடாயினதும் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்வோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இனி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கொள்வோம். கடுகு வடித்ததும் சின்ன சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டும் பொரிஞ்சதும் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 3-4 லவங்கம், தட்டி வச்சிருக்கிற வெள்ளை பூண்டு, செத்தல் மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் எல்லாம் போட்டு லேசாக சிவக்கும் வரை வறக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருத்து இந்த நேரத்தில் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுங்க. வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவும் போட்டுக்கொள்ளலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதமாக வந்துட்டு இனி இதுக்குள்ளே போட வேண்டிய மசாலா பொருட்களை போடுவோம். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 சுப்புக்கட்டி நல்லா உடச்சி போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் விட்டுக்கொள்ளுங்க. இதெல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு போடுவோம். துருவி வச்சிருக்கிற கேரட், பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற லீக்ஸ், கூடவே நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற கணவாய், எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய் பொடி போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. நான் வந்து இந்த ஸ்பூனால் 2 கரண்டி போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி தன்மையெல்லாம் வத்தினதும் ரைஸ் போட்டுக்கலாம். இதுக்குள்ளே நான் போட்டிருக்கிற மரக்கறியை தவிர பச்சை பட்டாணி, கோவா போன்ற எந்த காய்கறி உங்களுக்கு விருப்பமோ எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளலாம். கஜு பிளம்ஸும் வேணுமெண்டா வறுத்து போட்டுக்கொள்ளுங்க. அது கூட நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இனி ரைஸை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இந்த ரைஸை நாங்கள் உள்ளே போட்டுக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி மேலால் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சமாக லீக்ஸ் பச்சையாக போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சமாக திரின கேரட் போட்டுக்கொள்ளுங்க. மேலால் கொஞ்சம்
பச்சையாக வெஜிடபிள்ஸை போட்டால் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுக்கொள்ளுங்கள். ரெண்டாக கீறி வச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட கணவாய் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிச்சு. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.